கல்லூரி காலங்கள் அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ஆண்டவரோட கொஞ்சம் ஜெபிக்கெல்லாம் பழகின காலங்கள் அதுதான். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே ஆண்டவரோடு கூட எனக்கு ஒரு தனியான தனிப்பட்ட உறவு இல்லாமலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. கல்லூரி காலங்களில் பார்க்கும்பொழுது அப்போ தான் ரொம்ப ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நடக்கணுன்ற ஆசையெல்லாம் அப்போ தான். அப்போ ரொம்ப ஜெபிச்சு நீங்க என்னோட இருக்கணும் ஆண்டவரே, இங்க பெரிய பாட்டுக்காரி ஆகணும்ன்ற எண்ணமெல்லாம் பெருசாலாம் இல்லை, ரொம்ப ஜெபிக்கணும்னு தான் மனசுல ரொம்ப. அப்படியே என் காலங்கள் போய்கொண்டிருக்கும் போது கல்லூரி முடிச்சுட்டு திருமணத்திற்கு முன்பதாக நான் அப்பா கூட இருக்கிறேன். அப்போ மீட்டிங் போனப்போ பாட்டு பொதுவாகவே நாங்க வீட்டில் எல்லாரும் பாட்டு பாடுறதுனால அப்பாவுடைய கூட்டங்களுக்கு முன்னாடி அப்பா செய்திக்கு முன்னாடி காணிக்கிட்ட பகுதியில் எங்களை ஒரு பாடல் பாட சொல்லுவது உண்டு. அப்போ பாடும்பொழுது என் இடத்துல வந்து ஒரு ஒரு ஊழியக்காரங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, மா நீ அழகாக பாடுற ஆனால் உன் பாட்டில் அபிஷேகமே இல்லை. நான் ஜெபிக்காதப்ப சொல்லியிருந்தா கூட நான் வந்து அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், நம்ம ஜோம் பண்ணாதானே இருக்கும். ஆனால் அவ்வளோ ஆண்டவரோடு நடக்கும்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது அவங்க அந்த வார்த்தையை சொன்னதை என்னால் தாங்கவே முடியல. வீட்டில் வந்து நான் அழு அழுன்னு அழுதேன். அப்பா அம்மாலாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க யார் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் போய் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அழகாக பாடுறீங்கன்னு சொல்லலை, உங்கள் பாட்டில் ஆண்டவர் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்குறோம், கண்ணீர் வருகுது, ஆண்டவர் உங்கள் குரல்லையே இருக்கிறாரு. இதுதான் பார்க்கும்பொழுது ஆவி இல்லைன்னு மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திரு, இது எனக்கு மட்டும் இல்லை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மை காண்கிற விதம் மகா பெரியது.